ஃப்ரெண்ட்ஸ், முடி அழகா அடர்த்தியா நீளமா பட்டு கொஞ்ச மாதிரி வளரணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம் இல்லையா? ஆனா மாறிக்கிட்டு இருக்கிற லைஃப் ஸ்டைல்னால முடி சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை பல பேர் சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுல சந்தேகமே கிடையாது. உங்க முடிய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரெண்டு பொருளால பண்ண இந்த ஹோம் ரெமடிய இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க இத ஒரு தடவை தயார் பண்ணாலே போதும், ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்தலாம். முடி அதிகமா உதிர்ந்தாலோ இல்ல ஸ்பிளிட்டன் இருந்தாலோ இந்த ரெமடி ஒரு பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். வெள்ளை நரைமுடி கருமையா மாறுது, அதோட முடி அடர்த்தியா நீளமா வளருது. இதை நம்ம வீட்லயே தயார் பண்றோம் அப்படிங்கறதுனால எந்தவித சைடு எஃபெக்டுமே கிடையாது. இது கம்ப்ளீட்டா நேச்சுரல்ங்கிறதுனால நமக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அதோட இதை தயார் பண்றதும் ரொம்ப ஈஸி, வெறும் ரெண்டு பொருட்கள் இருந்தாலே போதும். இந்த ரெமடிய எப்படி தயார் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்ங்கிறத இப்ப பாக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகுங்கிறதுனால கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த ரெமடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுறது கற்றாழை. உங்க வீட்ல இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஆளுவேரா இருந்ததுன்னா அதையே பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒருவேளை அவைலபிளா இல்லாட்டி மார்க்கெட்ல கிடைக்கிற ஆளுவேரா ஜெல்லையும் பயன்படுத்துங்க. ஒருவேளை இருந்தா இதையே கண்டிப்பா பயன்படுத்துங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா பயன்படுத்துறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஆளுவேரால இருக்கிற புரோட்டியோலைட்டிக் அமிலம் நம்ம முடியோட வேர்க்கால்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குது. முடியோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி நீளமா வளர வைக்குது. அது மட்டும் இல்லாம இதுல ஆன்டி ஃபங்கல் குணங்கள் இருக்கிறதால டேண்ட்ரஃப் பிரச்சனைய கம்ப்ளீட்டா கியூர் பண்ணுது. முடிய ஷைனியா சில்கியா மாத்துறதுக்கு ஆளுவேரால இருக்கிற மாய்ச்சரைசிங் குணங்கள் அற்புதமா வேலை பண்ணுது. இந்த ரெமடிக்காக நம்ம ஜெல்ல மட்டும்தான் பயன்படுத்த போறோம். சோ வீடியோல காட்டுற மாதிரி மேல இருக்கிற தோலை வந்து தனியா எடுத்துருங்க. உங்களுக்கு மீடியம் சைஸ் ஹேர்னா இந்த அளவுக்கு ஆளுவேரா ஜெல் இருந்தாலே போதுங்க. உங்களுக்கு தேவைன்னா அதிகமா எடுத்துக்கிட்டு ஸ்டோர் பண்ணியும் பயன்படுத்தலாம். நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா ஒரு வாரம் வரைய ஸ்டோர் பண்ணலாம். இத மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு இன்கிரீடியன்ட சேர்க்கிறப்பதான் இது ஒரு மேஜிக்கல் ரெமடியா மாறுதுங்க. அதனால உங்க முடி அடர்த்தியா நீளமா வளருது. இதுல நம்ம சேர்க்க போற இன்னொரு பொருள் என்னன்னா தேங்காய் எண்ணெய். ஆளுவேரா அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் ரெண்டையுமே ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லணும். முடி சம்பந்தமான பிரச்சனையை சரி பண்றதுக்கு இந்த காம்பினேஷன் அற்புதமா வேலை பண்ணுது. நீங்க எந்த அளவுக்கு ஆளுவேரா ஜெல் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு சமமான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுல காமிச்சிருக்க மாதிரி ஆளுவேரா ஜெல்லோட தேங்காய் எண்ணெயை கலந்துக்கிட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ற மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. இப்ப நம்மளோட மேஜிக்கல் ரெமடி ரெடி ஆயிருச்சு. இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத பாக்கலாம். முடி உதிர்வு பிரச்சனை அதிகமா இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 இல்லாட்டி 3 தடவை பயன்படுத்தணுங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மியா தான் இருக்குது, முடி நீளமா வளரணும் அப்படின்னா நீங்க வாரத்துக்கு 1 தடவை பயன்படுத்தினாலே போதுங்க. இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பாக்கலாம். இதை யூஸ் பண்றப்போ உங்க முடியில ஆயில் இல்லாம பாத்துக்கோங்க. ஆல்ரெடி ஹெட் பாத் பண்ண ஹேர் மேல மட்டும்தான் இந்த ரெமடியை பயன்படுத்தணும். இந்த ஜெல்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உங்க ஸ்கால்ப் மேல அப்ளை பண்ணணும். நல்லா உங்க உச்ச தலையில முடியோட வேர்க்கால்கள்ல படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றப்போ டேண்ட்ரஃப் பிரச்சனை கம்ப்ளீட்டா சரியாகுது. இந்த மாதிரி ஸ்கால்ப் முழுவதுமா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 1.5 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 1.5 மணி நேரம் கழிச்சு ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். சைனஸ் ஆஸ்துமா ப்ராப்ளம் இல்லாதவங்க இந்த ரெமடியை இரவு முழுவதுமா கூட அப்ளை பண்ணி அப்படியே விட்டுறலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்றப்போ நமக்கு வேகமா ரிசல்ட் கிடைக்குது. ஏதாவது ஹெர்பல் ஷாம்பு இல்ல மைல்ட் ஷாம்புவை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்க. இதுல நம்ம ஆளுவேரா ஜெல் யூஸ் பண்ணிருக்கதால ரிசல்ட் நமக்கு வேகமா கிடைக்குது. இது நம்ம வீட்லயே தயார் பண்ணிருக்கோங்கிறதுனால எந்தவித சைடு எஃபெக்டும் இருக்காது. ரூபா எதுவுமே செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அம்மளே நம்ம கையால தயார் பண்ண இந்த ரெமடிய கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், ஸ்பிளிட்டன் பிரச்சனையால கஷ்டம் படுறவங்க ஒரு தடவை இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா? சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை.